ஹாய் ஹலோ வெல்கம். இப்போ நம்ம புதுக்கோட்டையில் கணபதி அண்ணன் இட்லி கடை அப்படின்னு கேட்கும்போது தான் வந்து சொன்னாங்க, இங்கே வந்து இட்லியும் நண்டு குழம்பும் ஃபேமஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காம்பினேஷனே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இட்லிக்கு வந்து சாம்பார் திட்டுக்குவாங்க, சட்னி திட்டுக்குவாங்க, நண்டு குழம்பு என்ன ஃபேமஸ்னு பார்த்தா இங்கே வந்து பார்த்தா அந்த நண்டு குழம்புக்காண்டியே வந்து நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கடையை பற்றி பார்ப்போம், நம்ம சாப்பிட்டு பார்ப்போம், இங்கே சாப்பிட்றவங்கள்ட்ட கேட்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு ஹோட்டலில் சாப்பிட்டாலும் சாப்பாடு மாதிரி தெரியாது. நம்ம ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றோம், வயிற்றுக்கு அது ஆகிற மாதிரி இருக்குல்ல. ஹோட்டல்னா அப்படி தாண்டா இருக்கணும் அப்படின்னு. நண்டு குழம்பும் இட்லியும் தான் இங்கே ஃபேமஸ் அப்படின்னாங்க. எப்படி இருக்கு அந்த ரெண்டு? தான் ப்ரோ, இட்லிக்குன்னா செம காம்பினேஷன். இட்லி பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. நண்டு குழம்புமா? நண்டு குழம்பு எதுமா? இது என்ன மாதிரி? இது கார சட்னி, இது குருமாவா? சரி, இட்லியை பற்றி சொல்லணும்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கு. மல்லிகைப்பூம்பாங்கல்ல, இட்லி வந்து மல்லிகைப்பூ மாதிரி இருப்பாங்க இருக்குமாங்கல்ல, அது இங்கே தான் சொல்லலாம். அடிமையான சாஃப்டாக இருக்குது. சரிங்க, எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. இதுதான் நண்டு குழம்பு. நண்டு குழம்பு நண்டை காணா சூப்பருங்க. ரொம்பவும் காரமும் இல்லாமல், ரொம்பவும் சப்புன்னு இல்லாமல், கரெக்டான உப்பு, கரெக்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கு. ஆ, ஒரு தோசை போடுங்க. ஒரு ஆம்லெட் ஒன்று போட்டுக்கலாம். நண்டு குழம்பு உண்மையாக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. இட்லிக்கு வந்து நான் வந்து ரெண்டு இட்லி வச்சு சாப்பிடுவேன், இன்னும் வாங்கிக்குவோம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா கம்மியாக தான் சாப்பிடுவேன். குச்சா அஞ்சு பார்த்தோம்னா மறந்துடுங்க, உண்மையாக நான் கம்மியாக தான் சாப்பிடுவேன். ரெண்டு இட்லி சாப்பிடும் போது சூப்பராக இருக்குது. தோசை வந்து இதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க. இட்லிக்கு இதுதான் ஃபேமஸ்ஸு. தோசையும் சாப்பிட்டு பார்த்துருக்கோம் எப்படி இருக்குங்க. அம்மா நண்டு குழம்பு தோசை பாருங்க. என்ன தான் வந்து எவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு போனாலும் இந்த மாதிரி பேப்பர் ரோஸ்ட் சாஃப்டாக தோசை இல்லவே இல்லை. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. வேற லெவலுங்க. நண்டு குழம்போட தோசை செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, நம்ம சாப்பிட்டும் பார்த்தாச்சு. அண்ணன் கணபதி அண்ணன் கையில் அப்படி என்ன மந்திரம் இருக்குன்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நண்டு குழம்புலாம் இருக்குது. அண்ணன் கேட்பான், அண்ணன் வணக்கண்ணே, கடை வந்து 2-3 மணி வரையும் இருக்கும் அப்படின்னாங்க. எத்தனை மணி வரையும் இருக்கும் சீசன் டைம்? அந்த பொங்கல் தீபாவளி அந்த 2-3 நாள் இருக்கும் போது 2 மணி. மற்ற சமயம்லாம் 11:30, 12 மணிக்கு நான் எடுத்து 12 மணிக்கெலாம் சாத்திருவீங்க. டைம் முடிஞ்சது. சார், நான் உனக்கு எத்தனை பேர் வந்து சாப்பிடுவோம்? 9 பேர், 45 பேர், பார்சல் ஒரு 30 பேர். கிட்டத்தட்ட 100 பேர் வந்து சாப்பிட்றோம்ல. 100 பேர் இல்லை, சீசனப்பாக 100 பேருக்குள்ள வந்துடும். மற்ற சமயம்னா ஒரு நாளைக்கு இருக்கும், ஒரு நாள் இருக்காது. மெயினாக இட்லி வந்து 12 மணி வரையும் சூடாக கொடுத்துட்டே இருப்பேன். அது இட்லி மட்டும். இந்த இட்லிக்கு வந்து நண்டு குழம்பு தான் கொடுக்கலாம் அப்படின்னு எப்படி முடிவு பண்ணீங்க? சிக்கன் குழம்பு மட்டன், இந்த நண்டு குழம்பும் மீன் குழம்பும் மட்டும் சில கடையில் அதிகமாக இருக்காது. பெரிய பெரிய கடையில் நீங்கள் வந்து நண்டு குழம்பு வந்து மெயின் ஆக்கிட்டீங்க. மெயின் ஆகிட்டேன் நான், நண்டு குழம்பு மெயின் ஆகிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. நீங்கள் புதுக்கோட்டை வந்தால் கண்டிப்பாக கணபதி அண்ணன் இட்லி கடையில் வந்து கண்டிப்பாக சாப்பிட்டு போங்க. ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டும் பார்த்தாச்சு. கிலோ ராஜா வீதி சாயந்தரம் கிலோ 6 கிலோ இருக்குது. சாப்பிட்டோம், பணத்தை கொடுத்துடலாம். கொடுக்கலாம் அண்ணா. எவ்வளோண்ணே? 45 ரூபா. வெறும் 45 ரூபா? 45 ரூபா. புரியல, தோசை எவ்வளோண்ணே? 20 ரூபா. 20 ரூபா. இட்லி 5 ரூபா. 2 இட்லி 10, 1 தோசை 20, 30. ஒரு ஆம்லெட் 15. 20 ரூபா தானே தோசை? தோசை 20. இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, இவ்வளோ தான் சொல்கிறீங்க? அப்போலேருந்தே அது 20 ரூபா போட்டாச்சு. 6 வருஷமாக அந்த ரேட்டு தான். 20 ரூபா ஆம்லெட்டு?
ஆறு வருஷமா அது பதவியே 15 ரூபா தான். 15 ரூபா தான் வெளிலலாம் நான் 30 ரூபா 40 ரூபா வாங்குவாங்கல்ல முதல்ல 15. நான் வந்து இந்த வீடியோ எடுக்கிற கண்ணெலாம் சொல்லுங்கள், உண்மையாக ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டேன், அந்த டேஸ்ட்டை விட சூப்பராக இருந்துச்சு. எப்பவுமே சொல்லுவாங்களே இந்த ரோட்டு கடையில் சாப்பிட்றது தான் செம்ம டேஸ்ட்டுன்னு, அது இங்கே தான் உண்மையாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ 45 ரூபா சொன்னீங்க, புதுக்கோட்டைக்கு வந்து அந்த கடையை மிஸ் பண்ணாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பை.